Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வாட்டர் சிக்கன் 65 எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்க போறோம். அதாவது எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்பூன் எண்ணெய் வச்சு வாட்டர் அதிகமாக வச்சு சிக்கன் 65 எப்படி பொரிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வாட்டர் சிக்கன் 65 டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடையில் சிக்கன் 65 எல்லாம் பொரிக்கிறாங்கள அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வாட்டர் சிக்கன் 65 ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம திகில் கிச்சன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வாட்டர் சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஜஸ்ட் நான் வெறும் 4 ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். 4 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 கிலோ சிக்கனையும் முழுசாக பொறிச்சு எடுத்துட்டேன். ஆயிலில் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது நல்லா எல்லா சிக்கன்லேயுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கிறணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து நம்ம பொரிக்கிற வாட்டர் சிக்கன் 65 கூடுதலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிரோ லெமனோ எதுவுமே ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் 65 பொடி பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் பாக்கெட் தான். ஸோ காரம் அதிகமாக வேணும்னு விரும்புகிறவங்க 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த 1 பாக்கெட் அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு விரும்புகிறவங்க 1/2 பாக்கெட் போட்டால் போதும். நான் வந்து இன்றைக்கி காரம் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால 1/2 பாக்கெட்டை மட்டும் போட்டு சிக்கனோட போட்டு பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நல்லா காய விடணும். சிக்கன் வந்து நல்லா காஞ்சாதான் அந்த சிக்கன் 65 பொடி வந்து சிக்கனோட நல்லா ஒட்டும். இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா காஞ்சிருச்சு, பொடி எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு வடைச்சட்டியில் வெறும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாகவே இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் தான் இந்த 1/2 கிலோ சிக்கனையுமேவும் பொறிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பரட்டி எடுத்து வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்குறேன். நம்ம எப்பயுமே நார்மலாக பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் வச்சு ஒரு 4-5 பீஸை மட்டும் போட்டு போட்டு மெதுவாக பொறிச்செடுப்போம். இதில் அப்படி பொறிக்க தேவையில்லை. நம்ம மொத்தமாக பரட்டி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனையுமேவும் இந்த வடைச்சட்டியில் போட்டுடுறேன். அடுத்ததாக ஒரு கரண்டியை வச்சு இந்த எண்ணெயோட சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிறணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த சிக்கனில் சேர்க்குறேன். 1/4 டம்ளர் தண்ணியேவும் போதுமான அளவு தான், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். ஸோ இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியோட சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு தண்ணியை நல்லா வத்த விட போகிறோம். மூடி போட்டுட்டு வத்த விடும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மிலையே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே வத்திரும். அடிக்கடி அந்த மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா இஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சிக்கன் வேகலை, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களால மெல்ல முடியாது அப்படின்னா கொஞ்சோன்னு கையில் தண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சு விடுங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, சும்மா தீர்த்த மாதிரி தண்ணி எடுத்து லைட்டாக அந்த சிக்கன் மேலே தெளிச்சு விட்டுட்டு சிக்கனை நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணியிலையும் ஆல்ரெடி நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல அதுலேயுமே சிக்கன் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். நான் வெறும் 4 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றினேன், அதில் எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ல முடியாது, அதனால் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வெந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த சிக்கன் மேலே தெளிச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். லைட்டாக கொஞ்சோன்னு தண்ணி எடுத்தால் போதும். உள்ளங்கையில் அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சு விட்டு வேக விட்டாலே போதும். இந்த தண்ணியிலேயும் சிக்கன் வந்து வெந்துடும். ஸோ ஆயிலும் இருக்கனால நல்லா 65 மாதிரி மொறு மொறுன்னு வந்துடும்.
வாங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். வந்து ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. இதுக்கு வெறும் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. இன்னொரு பீஸ் சிக்கன் எடுத்து காட்டுறேன் பாருங்க. சிக்கன் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு ரொம்ப ஆயில் சேர்க்காம வெறும் தண்ணியிலேயும் இந்த சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்திருக்கோம். அவ்வளோதான், வாட்டர் சிக்கன் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த வாட்டர் சிக்கன் 65 ட்ரை பண்ணிவிட்டு அதோட ருசி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டயட் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் 65 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் புது புது ரெசிபிகள் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா, நம்ம துகில் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for viewers and subscribers. Thank you.